நம் சம்பிரதாயம் தத் சம்பிரதாயம் என்று ஏற்கனவே அறியேன் சொல்லியிருக்கிறேன். தத் சம்பிரதாயம் என்றால் என்ன? சரணாகதி ஒன்றையே அரணாக கொள்கின்ற சம்பிரதாயம் தத் சம்பிரதாயம். பக்தி முழுமையாக நம்மால் செலுத்த முடியாது, தைலசாரை போல இருக்க வேண்டும் என்று பெரியோர் பணிப்பர். இடையறாத பக்தி என்பது ஆழ்வார்களுக்கு சாத்தியமாக இருக்கலாம், ஆனால் நம்மை போன்ற எளியவர்களுக்கு அது சாத்தியம் இல்லை. எனவே நமக்கு சரணாகதி தான் எல்லாம். ஆச்சாரியரை அணுகி சரணாகதி பண்ணிக் கொள்ள வேண்டும். இந்த சரணாகதியைத்தான் பரநியாசம் என்றெல்லாம் சொல்லுகின்ற வழக்கம் உண்டு. எதற்காக சமாசயனம் பண்ணிக் கொள்வது, எதற்காக சரணாகி பண்ணுவது என்று கேள்விகள் இன்றைய லௌகீக உலகத்திலே பரவலாக பேசப்படுகிறது. ஒவ்வொரு வைணவனும் மூன்று விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எம்பெருமானின் ஐந்து நிலைகள், அடுத்து தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம், கடைசியாக திருவெற்றெழுத்து. இந்த ஆறையும் ஒவ்வொரு வைணவனும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரதம ஆச்சாரியனாகிய பகவான் ஐந்து நிலைகளிலே தோற்றம் அளிக்கிறான். ஒன்று பரம். பரம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் கடந்து இருக்கின்ற ஒரு பொருள். இந்த பரம் என்ற வார்த்தைக்கு சரியான தமிழ் நம்மாழ்வாரருடைய உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், அவன் தான் பரம். அங்கே வைகுண்டத்திலே இருப்பவன் அவன். அந்த பரநிலையிலிருந்து வியூகம் என்ற நிலைக்கு இறங்கி வருகிறான். வியூகம் என்று சொன்னால் அணிவகுப்பு என்று அர்த்தம். நம்மை திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்பதற்காக சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் ஆகிய நிலைகளிலே யூக அவதாரங்களாக எம்பெருமான் பிரகாசிக்கிறான். அது மட்டுமல்ல, எல்லா தேவராசிகளுக்குள்ளும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அனைத்தையும் நடத்துகின்றான். அந்தர்யாமியாக இருப்பதைத்தான் நாம் பெரியவர்கள் அவன் உள்ளே இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்தர்யாமியாக இருப்பவன் என்று தெரிந்து கொள்வதற்காக ஸ்லோகங்களையே அமைத்திருக்கிறார்கள். நம்முள்ளே இருக்கிறான். ஒரு அருமையான கம்பன் பாடல், என்னுள்ளே இருக்கிறான் யார் என்று எனக்கு தெரியவில்லை, என்னுள்ளே இருந்த போதும் யாவர் என்று ஒருகிறேன், தன்னுடைய இருந்த போதும் என்கொள் காமிகளாகவே என்னுளை என்று மூணு சுழிதான் அல்லது சுழியில எத்தனையோ எண்ணங்களுக்கு உள்ளே இருக்கிறான். அவன் இருக்கிறான் என்று தெரிகிறது யாவர் என்று ஒருகிறேன், அவன் யார் நமக்கு தெளிவு இல்லை. இதற்கு உதாரணம் சொல்கிறான், கண்ணுளே இருந்த போதும் வெளியிலே இருக்கின்ற பொருள்களை காண்பதற்கு உண்டான விழி கண்ணில் தான் இருக்கிறது, ஆனால் அந்த விழியிலே ஏதாவது பட்டு விடுமேயானால் விழுந்து விடுமேயானால் அதை கண்ணால் பார்க்க முடிவதில்லை. கண்ணுளே இருந்த போதும் என்கொள் காண்கில்லாதவை. அந்த ஞானியாக இருக்கிறான். சர்வபூதஸ்தம் ஏகம் நாராயணன், எல்லாவற்றிலும் அவன் இருக்கிறான், எல்லா உயிர்களத்திலும் அவன் இருக்கிறான். அதற்கு அடுத்த நிலையிலே விபவம் என்று சொல்லுவார்கள்,
விபவம் என்று சொன்னால் பெருமை. ராமனாக அவதரித்து எம்பெருமான் கண்ணனாக அவதரித்து கர்மஸ்லோகங்களை எல்லாம் அருளி நம்மை எப்படியாவது கரையாற்ற வேண்டும் என்பதற்காக ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை செய்திருக்கிறான். இப்படி இந்த நிலைகளிலே எம்பெருமான் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இறங்கி வருகிறான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நம் சம்பிரதாயத்திலே தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் ஏதோ சொல்லுவதற்கு எளிமையாக இருக்கிறது, உபன்யாசம் பண்ணால் மிக நன்றாக இருக்கிறது என்று ரசிக்கிறோமே தவிர இதன் ஆள் பொருள் நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. சுவாமி தேசிகன் அருமையான ஒரு ஸ்லோகம் அருள் இருக்கிறார். முதலில் நாம் தெரிய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த ஆத்மா இருக்கிறானே அவன் நல் இலக்கணங்கள் பொருந்தியவன். இந்த உணர்வு நமக்கு வேண்டும். சரீரம் ஆத்மா அல்ல, சரீரத்துக்குள்ளே இருந்து இயக்குபவன் ஆத்மா. அவன் தனியாக இருக்கிறான், அவனுக்கு நல்ல இலக்கணங்கள் உண்டு. எம்பெருமானுக்கு என்னென்ன இலக்கணங்கள் உண்டோ அத்தனையும் உண்டு. அந்த ஆத்மா அவன் நிலையானவன், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காகவே தோன்றினவன், சுயமாகவே பிரகாசம் உள்ளவன். இத்தனை பெரிய ஒரு பொருள் நம்முள்ளே இருக்கிறது. இதை நாம் உணர வேண்டும். பிரத்யேயஸ்து விதக்ஷணா பிரகிருதிதா, பிரகிருதியை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவன். பிரகிருதி என்பது பஞ்சபூதங்கள், ஐந்து தன்மாத்திரைகள், ஐந்து புலன்கள், ஐந்து புலன் அறிவுகள், மனம் புத்தி அகங்காரம் இவற்றின் தொகுதி இருக்கிறதே அது பிரகிருதி. இந்த பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மா என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். இந்த ஆத்மாவை ரட்சிப்பவன் யார்? அடுத்து கேள்வி வருகிறது. ராதா சஹா, இந்த ஆத்மாவை ரட்சிப்பவன் சஹா, அவன் ஒருவனே. ச ஏகஹா ஏகோவை நாராயணஹா, ஆத்மாவை ரட்சிப்பவன் அவன் ஒருவனே. சகா பரஹா, அவன் எல்லாவற்றையும் கடந்திருப்பவன். ஆத்மா உயர்ந்தவன், ஆத்மாவை ரட்சிப்பவன் பகவான், அவன் எல்லாவற்றையும் கடந்திருப்பவன். இந்த மூன்றும் நமக்கு தெரிய வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பகவானிடத்திலே நம்மை நாம் சரணாகதி பண்ணி ஒப்படைத்து விட வேண்டும். எம்பெருமானே என்னை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று ஒப்படைத்து விடுவது. சரணாகதி என்றால் என்ன? அகமஸ்மி அவராதானாம் ஆலயா. முதல்ல இந்த எண்ணம் வந்தோம், நான் உலகிலே இருக்கின்ற தவறுகள் எல்லாவற்றிற்கும் நிலைக்களம். இந்த எண்ணம் வந்து விட்டால் யாரும் யாரையும் எங்கும் குறை சொல்லுவது என்பது இருக்காது. நம்மை நாமே பெரியவர்களாக மதிப்பிட்டுக் கொள்கிறோம், மற்றவர்களை குறை கூறுகிறோம். ஆனால் ஆத்மா இருக்கிறானே அவன் பகவானால் காப்பாற்றப்படுகிறான். அவன் தான் பரன், அவன் தான் காப்பாற்றுபவன். அவனிடத்திலே நாம் நம்மை ஒப்படைக்கும் பொழுது தான் தவறுகள் என்னிருப்பிடம் வேறு கதி இல்லை. எனவே உன்னை நான் சரணாகதி பண்ணியிருக்கிறேன். சரணாகதி பண்ணி இருக்கிறாயே, உபாயம் உண்டா என்று சொன்னால், என் ஆச்சாரியரை முன்னிட்டு உன்னை சரணாகதி பண்ணியிருக்கிறேன். நீயே உபாயமாகவும் உபயமாகவும் இருக்க வேண்டும். இந்த தஸ்மின் ஆத்ம பரார்ப்பணம், தன்னுடைய ஆத்மாவை அவரிடத்திலே ஒப்படைப்பது மிகப்பெரிய செயல். நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அவரிடத்திலே ஒப்படைப்பது அது முக்கியமான ஒன்று. அது ஹிதத்தமம். ஹிதத்தமம் மூணா பிரிக்கணும். அதம் ஹிதத்தரம் ஹிதத்தமம். ஒரு சுவாமி உபன்யாசத்தில் சொன்னார்,
எம்பெருமானை சரணாகதி பண்ண வேண்டும், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரிடம் தன்னை ஒப்படைத்து விட வேண்டும். என்னப்போடு ஒரு சுவாமி கேட்டு இருந்தார். சுவாமியை முடிவு பண்ணிட்டு இருந்தார். என்ன முடிவு பண்ணிட்டு கேட்டார். நேரம் ஆத்துக்கு போறது இல்லை, அம்பியா பசங்க ஏதாவது விட்டுட்டு நான் இப்படியே சன்னியாசம் போயிட போறேன்னார். இப்படி என்ற பைத்தியக்காரத்தனம். அவர் உன்னோடு இணைக்கப்பட்ட உயிர்களை காப்பாற்றுவது உன் கடமை, ஹிதம். எம்பெருமான் பிரீத்திக்காகத்தான் அவர்களை நீ காப்பாற்றுகிறதாயே தவிர உன்னால் காப்பாற்ற முடியும் என்ற நிலையில் அந்த ஜீவன்களை நீ காப்பாற்றுவது இல்லை. அப்படி ஜீவன்களில் உன்னோடு இணைக்கப்பட்ட தாயே தந்தை என்றும் பாரமே கிளவக்கள் என்றும் இவர்களை எல்லாம் நீ காப்பாற்றும் பொழுது இவர்களை காப்பாற்றுவதற்கு உண்டான அனைத்தையும் கொடுத்தவன் எம்பெருமான் தான். அவன் ஆணையைத்தான் நான் நிறைவேற்றுகிறேனே தவிர என்னால் இவர்களை காப்பாற்ற முடியும் என்ற எண்ணத்தில் அல்ல. ஒரு அருமையான உதாரணம். ஒரு பெரிய செல்வந்தர் தினமும் 1000 பேருக்கு சாபம் போட்டார். அவருடைய மாளிகைக்கு பக்கத்திலே ஒரு சிறிய குடிசை. அங்க ஒரு ஏழை பிராமணன். இந்த ஏழை பிராமணன் அவருக்கு 13 குழந்தைகள் அவர் சேர்த்து மொத்தம் 15 பேர் அந்த குடும்பத்தில். இந்த பிராமணன் ஒரு நாள் கூட அந்த பணக்காரருடைய வீட்டுக்கு சென்று சாப்பிடவில்லை. பணக்காரர் கேட்கிறார், என்ன தினம் 1000 பேருக்கு சாதம் போடுறேன் இல்லையா, இந்த 15 பேர் சாதாரணம் வந்து சாப்பிட்டு போலாம் இல்லையோ அப்படின்னு கேட்டார். இந்த சுவாமி சொன்னார், நீதம் போட்டுடுவீர், நானும் சாப்பிடலாம், ஆனா என்னை ஒரு காரணமாக வைத்து என் பின்னால் இத்தனை ஜீவன்களை அனுப்பி இந்த ஜீவன்களுக்கு உணவளிக்க வேண்டிய பொறுப்பு என்று எனக்கு இந்த பணியை கொடுத்திருப்பவன் பகவான். அவன் பிரீதிக்காகத்தான் காப்பாற்றுகிறதே தவிர என்னுடைய சக்தியை வைத்துக் கொண்டு காப்பாற்ற முடியும் என்று நான் காப்பாற்றவில்லை. அவன் அருளினாலே நாம் எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆகவே ஆத்மசமர்ப்பணம் என்று சொல்லும் பொழுது நாம் செய்கின்ற எல்லாவற்றையும் அவனுக்கு ஒப்படைத்து விடுவது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டார், நமக்கு என்ன நோக்கம்னு கேட்டார். வாழ்வில் ஒரே இலக்கு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான். கைங்கரியம் என்பது என்ன, எம்பெருமானுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று கேட்டு கேட்டு பண்ணுவதுதான் கைங்கரியம். எனக்கு நீ இது கொடுக்க வேண்டும் எனவே நான் அதை செய்ய வேண்டதுனால் அது வியாபாரம். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். என்னை அறிந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் நான் ராமன் ஒருவனுக்குத்தான் பயப்படுகின்றவன், அவன் கைங்கரியத்தை தான் ஒதுக்கிறவன். உடல்நிலை இடம் கொடுக்காவிட்டாலும் ராமாயணம் சரணாகதி என்று சொன்னால் எழுந்து உட்கார்ந்து விடுவேன், பேசுவேன். இது என் அப்பன் ராமனுடைய அனுகிரகம். இதுதான் சரணாகதி. என்னானாலும் சரி, எம்பெருமானை அவன் உகத்தின்ற காரியங்கள் செய்வது இதுதான் சரணாகதி. எம்பெருமானத்திலே சரணாகதியை பண்ண வேண்டும். இவைகளை எல்லாம் தெளிய வேண்டியது ஒவ்வொரு சத்தம்பிரதாய சிஷ்யனுடைய கடமை. எம்பெருமானின் 5 நிலை, தத்துவமிதம் புருஷார்த்தம் சரணாகதி, இவைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு திருவெட்டெழுத்தை ஆச்சாரியன் மூலமாக உபதேசம் பெற்று அதை தினமும் ஜபிக்க வேண்டும். இத்தனை பெரிய பொறுப்புகளை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் இவைகளை எல்லாம் நமக்கு அறிவிக்கின்ற ஆச்சாரியன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிய வேண்டும். சுவாமி தேசிகன் யாசவிம்சதி என்கின்ற பகுதியிலே 20 ஸ்லோகங்களை கொண்ட அந்த பகுதியில் முதல் ஸ்லோகத்தில் மிக மிக தெளிவாக உத்தமமான ஆச்சாரியன் எப்படி இருக்க வேண்டும் என்று அருளியிருக்கிறார். சுவாமி தேசிகனின் திருவுள்ளம் இதுதான்.
அந்த நிலைகளிலே அவர் இருந்து அனுஷ்டானத்திலே இருந்த பிறகுதான் இந்த வாக்கியங்களை எல்லாம் அவர்கள் இருக்க வேண்டும். சந்நியாச விம்சதியிலே ஆச்சாரியனுக்கு இருக்க வேண்டிய லட்சணங்களை எல்லாம் பட்டியலிட்டு காட்டுகிறார். முதலில் ஆச்சாரியனுக்கு சித்தம் சத் சம்பிரதாயே, இந்த சத் சம்பிரதாயம் இருக்கிறது, இதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை அவனுக்கு இருக்க வேண்டும். பழையறுப்புண்டும் சாவேன் சத்தியம் கண்மேனையா சிலையினால் இலங்கை சென்று தேவனை தேவனாவான் என்று நிலையான அந்த உறுதிப்பாடு, அது சத் சம்பிரதாயத்திலே இருக்க வேண்டும். ஒரு வழி ஒரான் வழியாக வந்த சம்பிரதாயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சிறந்த சம்பிரதாயத்தில் நிலை பெற்ற அறிவை உடையவனாக ஆச்சாரிய சாரபோகமன் இருக்க வேண்டும். நிலை பெற்ற அறிவு இருந்தால் மாத்திரம் போதுமா? உறுதியான புத்தியை உடையவனாக இருக்க வேண்டும். சிரஜியம் என்றால் நல்லறிவுன்னு அர்த்தம். புத் அப்படின்றது வேற, புத்தி வேறு, நல்லறிவு வேறு. உலகியல் விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு துணை இருப்பவைகள் புத்தி, இதற்கு அப்பாற்பட்ட உயர்ந்த நிலைகளை தெளிவு பெறுவது தியம், நல்லறிவு. ஆச்சாரியன் சிரதியம், நிலையான நல்லறிவு பெற்றவனாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த நிலையான நிலை பெற்ற அறிவை பெறுவதற்கு துணையாக ஸ்ரோத்ரியம், நிறைய வேதங்களை கேட்க வேண்டும், வேதம் அத்தியனம் பண்ணியிருக்க வேண்டும், வேத சாரமான விஷயங்களை எல்லாம் நன்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும். வேதங்களை புரிந்து கொண்டு நம் சம்பிரதாயத்திற்கு அனுகுணமான செய்திகளை சொல்லுகின்ற ஆற்றலுடையவராக இருக்க வேண்டும். ஸ்ரோத்ரியம் நிறைய கேட்கணும், பகுதா சோதவியம் பகுத்யா சோதவியம் நிறைய கேட்கணும். ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டுட்டா போறாது, திரும்ப 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 கேட்க வேண்டும். அடுத்தது பிரம்ம நிஷ்டம், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரம்மத்தினிடத்திலேயே நிலைநிறுத்தப்பட்ட புத்தியை மனதை உடையவராக இருக்க வேண்டும். பிரம்மம் என்று சொல்லும் பொழுது மிகப்பெரியது, வாழ்க்கையின் மிகப்பெரிய இலக்கு மிகப்பெரியதை அடைவது, அதிலேயே இருக்க வேண்டும். அந்த இடத்தை விட்டு கீழே இறங்கக்கூடாது. பிரம்ம நிஷ்டம். அடுத்தது தத்துவம், தத்துவ குணம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஆச்சாரிய சாரபோகமன் தஜோகுணம் தமோகுணம் இவைகளை விட்டவராக இருக்க வேண்டும், சுத்த தத்துவமாக இருக்க வேண்டும். அதாவது கருப்பே இல்லாத தூய வெண்ணிறம் போன்று மனதை வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சத்திய வாசம், ஆச்சாரிய சாரபோகமன் வாயை திறந்து பேசுவார் ஆனால் சத்தியத்தைத்தான் சொல்லுவார். இந்த சத்தியத்தையும் பிரீதியோடு சொல்லுவார். சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக கடூரமான சொற்களினாலே சொல்வது இல்லை. என்ன குழந்தை, ஒசந்த வம்சம் இல்லையாடா, அதுக்கு உண்டான நடைமுறைகளை வச்சுக்க வேண்டாமா, இப்படி இருக்கியே இது நியாயமாடா, இப்படித்தான் விசாரித்தான் அவன் கோடியாளர் சுவாமி. உயர்ந்த சம்பிரதாயத்திலே வந்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சத்தியமான வார்த்தைகளினால் பிரியமான வார்த்தைகளினால் ஆச்சாரியன் சொல்ல வேண்டும். எனவே சத்தியவாசம். அது மட்டுமல்ல, சமய நியத்தையா, அதாவது வரை அறைக்கு உட்பட்ட சமயத்திற்கு ஏற்ப சம்பிரதாயத்தை காப்பாற்றுகின்ற வரையறை இருக்கிறது, அந்த நியதியிலிருந்து மாறக்கூடாது. சாது விருத்தையா, எப்பொழுதுமே தனக்கு ஆச்சாரியனாக இருக்கின்ற பொதுவாச்சாரியர்களை
நினைத்து அவர்களதே பக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நல்ல ஒழுக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும். சதவிருத்தையா சமேதம். அடுத்து ஆச்சாரியனுக்கு இரண்டு குணங்கள் வரவே கூடாது. ஒன்று ஆடம்பரம், மற்றொன்று பொறாமை. இந்த இரண்டு குணங்களும் தன் பக்கத்திலே வராமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். பெரும்பாலானவர்களை ஆட்டி படைப்பவர்கள் இந்த இரண்டு குணங்கள் தான். நான் யார் தெரியுமா? நான் என்ன வாசிச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு எத்தனை பட்டங்கள் இருக்கு தெரியுமா? அப்படிதான் சிலர் இருக்கிறார்கள். அதையெல்லாம் ஒரு சுவாமி வந்து பார்த்து சொல்லும் பொழுது, என்னடா அவனுக்கு சம்ஸ்கிருதம் தெரியுமாடா அப்படின்னு விமர்சனம். எனக்கு சிரிக்கிறது தெரியல. சுவாமியை பார்த்தேன், சம்ஸ்கிருதம் தெரியுமான்னு விசாரிச்சதுதான். சம்ஸ்கிருதம்னா என்னன்னு தெரிஞ்சுதா, அது தெரியுமா தெரியாதா அப்படிங்கறத பத்தி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு. என்னன்னா இது, இது கூட தெரியாது, சம்ஸ்கிருதம் ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொன்ன யார் சொன்னதுன்னு கேட்டேன். சம்ஸ்கிருதம் ஒரு லாங்குவேஜ் யார் சொன்னதும் சம்யக்கு கிருதம் செம்மைப்படுத்தப்பட்ட மொழி, அதான் சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதம் என்பது வடமொழி அல்ல, செம்மைப்படுத்தப்பட்ட மொழி. சில சம்ஸ்கிருத வார்த்தைகளுக்கு சரியா அர்த்தம் தெரியாமையே ஏதோ பள்ளி எல்லாரும் டெபாசிட் கொண்டுவோம். சம்ஸ்கிருதம் சம்யக்கு கிருதம் இலக்கணபூர்வமாக எழுத வேண்டும் என்று சொன்னால், இலக்கணபூர்வமாக பேச வேண்டும் என்று சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் தான் முடியுமே தவிர கொச்சை மொழிகளிலே சம்ஸ்கிருதத்திலே பேசுவது என்பது நடக்காத காரியம். எனவே சம்ஸ்கிருதம் காரணம் இப்படி அவர் என்னை விமர்சித்த காரணம், எனக்கு ஒரு எண்ணம், நான் திருவண்மணி இந்த பட்டம் வாங்கியிருக்கிறேன், அந்த பட்டம் வாங்கியிருக்கிறேன், தம்பம். சில சமயங்களிலே நமக்கு அசூயை, என்ன ஒரு எலிமெண்ட் ஸ்கூல் வாத்தியாரவன் இவன் இவ்வளவு கரெக்டா பண்ணி உட்காந்துருக்கான் விமர்சனம். எலிமெண்ட் ஸ்கூல் வாத்தியார்ன்றது மறுக்கல, எலிமெண்ட் ஸ்கூல் வாத்தியார் இருந்தா தத்தம் இதம் புகார்த்து சொல்லக்கூடாது சட்டம் இருக்கேன்னா. அசூயை, நம்ம தான் சிறுவன்மணி படிச்சு பட்டம் வாங்கி வந்திருக்கோம், இவன் சாதாரண ஸ்கூல் வாத்தியாரா இருந்து இவ்வளவு பண்றானே அசூயம். அசூயா பிரசவ பூகம் வாழ வந்தார். அசூயன் பிறப்பிடமே நாமதான். இந்த அசூயை இல்லாமல் இருக்க வேண்டும் ஆச்சாரியன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜித விஷய கணம், மனிதனை தன் வழியிலே இழுத்துச் செல்பவைகள் புலன்களும் புலன் அறிவுகளும் தான். புலன்களையும் புலன் அறிவுகளையும் தன்னகத்தை வைத்துக் கொண்டு அவற்றை அடக்கி ஆள்பவன் எவனோ அவன்தான் உத்தமமான ஆச்சாரியன். இந்த ஆத்மாவுக்கு நெடுநாள் துணைவன், ஆத்மாவுக்கு நெடுநாள் துணைவன் உற்ற பந்து ஆச்சாரியன் தான். எனக்கு எல்லாமே ஆச்சாரியன் தான், தீர்க்க பந்து. எல்லாவற்றிற்கும் மேலாக தயாளு, நம்மை சார்ந்திருக்கின்ற இந்த ஜீவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று கருணையினாலே ஆசீர்வதிப்பவன் ஆச்சாரியன். தயாலு, சிஷ்யன் தவறு செய்வானே ஆனால் காலித்தியே சாத்தியதாரம், தவறு இப்படி நீ பண்ணக்கூடாது. அவன் பயனல்லாராகிலும் ஆங்கல்லாராகிலும் திருத்தி பணிபவன் ஆச்சாரியன். அது மட்டுமல்ல, அவன் இரண்டு விஷயங்களிலே நமக்கு தன் விஷயத்திலேயும் தன்னை சார்ந்த சிஷ்ய விஷயத்திலேயும் ஹிதத்தையே நாடுபவன். தனக்கு ஹிதம், தன்னுடைய சிஷ்யர்களுக்கு ஹிதம், இந்த ஹிதத்தையே அடிப்படையாக கொண்டவன். அப்படிப்பட்ட ஆச்சாரியனை நாம் தினமும் ஆராதிக்க வேண்டும். இந்த அடிப்படையில்தான் சுவாமி தேசிகனின் அவதாரங்களை எல்லாம் நாம் இனிவரும் தொடர்களிலே அனுபவிக்க இருக்கிறோம்.